ஓம் மகா கணபதியே நமக வணக்கம் நேர்களே நம்ம இந்த வீடியோ மூலமாக இந்த வருடம் ஆவணி மாதத்திற்குண்டான ராசி பலன்கள் பலாபலன்களை பற்றி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போதுங்கிறத பற்றி பார்ப்போம் உங்களுக்கே தெரியும் ஆவணி மாதம் என்பது ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட நாட்கள் முழுவதும் ஆவணி மாதம் என்று குறிக்கப்படுகிறது மேசராசி அன்பர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்திலே வீற்றிருக்கிறார் ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல வியாழன் அமர்ந்திருக்கிறார் அப்போ உங்களுடைய அமைப்பை பார்க்குற போது என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் திட்டங்கள் போடுவது கடினமாக உழைப்பது ஓடுவது இப்படிப்பட்ட வாய்ப்புகளுக்கு உண்டான களம் உங்கள் பக்கத்தில் காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நிதானமாக செயல்படுங்கள் நம்பிக்கையின் பேரில் செயல்படுவதை விட்டுவிடுங்கள் யாராக இருந்தாலும் கராரம் நடந்துக்கோங்க படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடாதீங்க உட்குடும்ப வாழ்க்கையில் காரசார விவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ராகு பகவான் மேசத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு உயர்ந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு அதிபதியாக திகழ்கிறார் ஆக ஆவணி மாதத்தில் உங்களுக்கு பொருளாதார மேம்பாடுகள் நல்லாயிருக்கும் நினைத்த காரியத்தை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்த்து மகிழுங்கள் ரிசவராசி நேர்களை இந்த ரிசவராசி நேர்களை பொறுத்தளவு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் மிக வலுவடைந்திருக்கிற காரணத்தால் உங்களுக்கு தன்னம்பிக்கை வளரும் என்னால் முடியாதது என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மனதிலே என்ன ஓட்டங்கள் கூடும் யாரென்று தெரியாதவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வருவார்கள் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழக்கிரகத்தை பொறுத்தளவு நிச்சயமாக சுப செய்திகளுக்கு இடம் உண்டு உறுதியாக வீட்டுக்குள் மங்களமான சம்பவங்கள் நடப்புவதற்கும் பெரியவர்களின் பழக்க வழக்கங்கள் பெரிய பெரியவர்களோட ஆசிர்வாதங்கள் பெற்றுக்கொள்றதுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நிறைய வாய்ப்பு இருக்குது இளைஞர்கள் கொஞ்சம் இடம் விட்டு இடம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் விட்டு நாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆக ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல செய்திகளும் நல்ல தகவலும் நல்ல பயணங்களும் நினைத்த காரியத்தை நடத்தி கொள்ளக்கூடிய உந்து சக்தியான மனப்பாங்கும் உங்களுக்கு திருப்தியாக இருக்கு பார்த்து மகிழுங்கள் மிதுன மிதுனராசினியர்களே உங்களுடைய ராசிநாதனம் இந்த காலகட்டத்திலே மிக பலமடைந்திருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான எண்ணங்கள் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா திட்டங்கள் தீட்டுவது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மிக பிரமாதமான உயர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் என்ன நினைத்து படிக்க ஆசைப்பட்டீங்களோ அந்த அதை தொட்டுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் இப்படி வீட்டுக்குள்ள கௌரவம் சுகம் புகழ் சில பேர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இரண்டால் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார் புதிய வாகனங்களை மாற்றிக்கொள்வது புதிய கடன் வாங்குவது புதிய கடன்கள் இருந்து விடுதலை பெறுவது கட்டி முடிப்பது ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதையெல்லாம் செட்டில்டு பண்ணிக்கிறது கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ஒரு ஸ்மூத்தான நிலவரத்துக்கு போகிறது இப்படிப்பட்ட அநேக செய்திகள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் காத்துக்கிட்டு பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக வராது போன பணத்தை வசூல் பண்ணலாம் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் உங்கள் உத்தியோகமும் அல்லது உங்கள் பதவிகளும் உங்கள் தொழிலும் நலமாக நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேர்களே கடகராசி நேர்களை பொறுத்தளவு இப்பொழுது அருமையான காலகட்டம் ஒன்பதாம் இடத்தில் வியாழகரகம் வீற்றிருக்கிறார் ஏழாம் இடத்தில் சனி மிக பலமடைந்திருக்கிறார் ஆகினால் கொஞ்சம் உடம்பை கவனிச்சிக்கணுமே தவிர உழைப்புக்கு குறைபாடே கிடையாது நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில்கள் துவங்கலாம் புதிய இடங்களுக்கு செல்லலாம் புதிய அனுபவங்களை பெறலாம் ஆக மொத்தம் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன செய்வது என்று சொல்லுகின்ற அளவிற்கு வாய்ப்புகள் வந்து குவிகிற காலமாக இருக்கிறதுனால பொருளாதார அபிவிருத்திகள் நல்லாவே இருக்குது படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு பெற்றோர்களுக்கு மொத்தத்தில் குடும்ப அமைப்பு சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக உங்கள் உழைப்பை பயன்படுத்தி என்ன செய்ய வேண்டுமென்று நீண்ட காலமாக திட்டங்கள் போட்டுக்கொண்டிருந்தோமோ அந்த திட்டங்களை எல்லாம் சமப்படுத்தி வெற்றி வாகை சூடக்கூடிய அனைத்து நல்ல சம்பவங்களும் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கும் சிம்ம ராசி நேர்களே நேயர்களை பொறுத்தளவு உங்களுடைய ராசிநாதனே ஆட்சி பெற்று உங்களுக்கு மிக வலுவாக அமர்ந்திருக்கிற காரணத்தினால உறுதியாக தன்னம்பிக்கை கூடும் நினைத்த காரியத்தை நடத்தி முடிக்கக்கூடிய கெட்டிக்காரத்தனம் பளிச்சிடும் இளம் பிள்ளைகள் கல்வியிலே மேம்படக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த நீட் எழுதுகிறவங்க அவங்க இவங்க இப்படிப்பட்ட படிப்புக்கு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் நல்ல தன்னம்பிக்கை வரக்கூடியதாக இருக்கும் அதே போல் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் புதிய இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ராகு பகவான் உங்கள் ராசியை நேசிக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செல்ல நீண்ட தூரத்து செய்திகளை உண்மையாக்கி கொள்ள எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் காணுவதற்கு இப்படிப்பட்ட நல்ல நல்ல செய்திகளெல்லாம் அநேகருக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஜாதகத்திலே தசாபுக்திகளும் சரியாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஆவணி மாதத்திலே உங்களுக்கு நல்ல தகவல் வந்து அந்த தகவல் உண்மையாக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிக அற்புதமான காலகட்டமாக இருக்க போறது நீங்கள் பார்க்கலாம் கன்னிராசினியர்களே உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதகிரகம் ஆட்சி வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கிற காரணத்தினாலையும் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நீங்கள் பேசுகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்டையும் பேசுகிற போது வாக்குறுதிகள் கொடுப்பது எனக்கு எல்லாம் தெரியும் என்ற தொணியில் பேசுகிறது வீட்டுக்குள்ளே கூட முரண்டு பிடிச்சி பேசுறது சோம்பல் தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பாகிறது நினைத்த காரியத்தை நடத்துவதற்கு தேவையான உழைப்பை கொட்டுறது களத்தில் இறங்கி வேலை பார்க்கறது இப்படிப்பட்ட அனைத்து செய்திகளையும் நீங்கள் கற்று மாதமாக இருக்கிறது இதுவரையும் இருந்திருக்கக்கூடிய மந்தமான பொருளாதாரங்கள் எல்லாம் மாற்றம் பெற்று இப்பொழுது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலம் நீங்கள் இதுவரைக்கும் பாடுபட்டதற்கு இப்பொழுது ஒரு பரிசு கிடைக்கின்ற அளவிற்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் உங்களுக்கு நன்மைகளாக நல்லவர்களாக நம்பிக்கைக்குரியவர்களாக பொருளாதாரமாகட்டும் பெயர் புகழாகட்டும் கௌரவமாகட்டும் வீடு மனைவாசல் அடிப்படை வசதிகள் கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்படி அநேக நன்மைகளை பார்க்கக்கூடியதாக இந்த கன்னிராசிரியர்களுக்கு ஆவணி மாதம் அமையும் துலாம் ராசி நேர்களே துலாராசினேர்களை பொறுத்தளவு கொஞ்சம் வேகமாக கோவப்படுறது கோவிச்சிக்கிறது டென்ஷன் ஆகுறது எமோஷனல் ஆகுறது இந்த சூடு சொரண ரோஷம் மானம் இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அமுக்கி வச்சுக்கோங்க ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுபகிரகம் ஆறில் அமர்கின்ற போது தேவையற்ற டென்ஷன் எல்லாம் வரும் நான் இவ்வளோ கரெக்டாக நடந்துக்கிறேன் இவங்கே இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் எதிராளிகளை பற்றி உங்களுக்கு கோபம் வரும் எல்லோரும் கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அது உங்கள் வேலை இல்லை படைச்சவனுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன பண்ணணும்ட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு உழைப்பை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வேலைக்கே போயிட்டு இருந்தவங்களுக்கு புதுசாக சொந்த தொழில் துவங்கினா என்னன்னு ஒரு கேள்வி மனப்பான்மை மனசுக்குள்ளே வரும் இதற்கு இதுவரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் அகன்று இப்பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களே உங்களுக்கு சில உதவிக்கரம் நீட்ட ஆரம்பிப்பாங்க அது இல்லை பன்னிரெண்டாம் இடத்துல போய் புதன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் வழி உறவுகளும் அனுசரணையாக இருப்பாங்க இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை துலாத்தில் பிறந்தவர்கள் பார்த்துக் கொள்ளலாம் விருச்சகராசினியர்களே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் செவ்வாய் கிரகம் மிக வலுவாக ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் பேசுகிற போது நிதானமாக இருக்கணும் அதுவும் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் அமர்ந்து பேசுகிற போது மிக நிதானமாக இருக்கணும் இவைகள் எல்லாம் கையில் வைத்து கொண்டு போகிற போது நீங்கள் செய்கின்ற காரியங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடியதாக இருக்கும் ஆறாம் ராக இருக்கிற காரணத்தினால சொந்த தொழில் மிகப்பெரிய மேன்மடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன்கள் கட்டப்படுவதற்கும் புதிய கடன்கள் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் அடிப்படை வசதிகளை கொள்வதற்கும் உங்களை நீங்களே ஒரு படி முன்னேற்றமான வாழ்க்கை பாதையை நோக்கிய பயணத்தை துவங்குவதற்கு இந்த ஆவணி மாதம் மிக பொருத்தமான மாதமாக திகழ்கிறது பத்தாம் பாவாதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுங்கிறது உங்கள் புத்தி நல்லா வேலை செய்யும் ஞாபக சக்தி நல்லா இருக்கும் எல்லாம் எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு உங்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு நீங்கள் உங்களுடைய கெட்டிக்காரத்தனத்தை பயன்படுத்த போறீங்க இப்படிப்பட்ட சகல விதத்திலும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகப்பெரிய நல்ல பலன்களை காட்டக்கூடியதாக அமையும் தனுசுராசினியர்களே தனுசுராசி நேர்களை பொறுத்தளவு இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல வியாழகரகம் தனித்திருக்கிறார் இந்த தனித்த வியாழன் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால ஏதோ இழந்து போயிட்டோமோ ஏதோ வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு தன்னிச்சையான ஒரு மன குழப்பமான ஒரு பய உணர்வுகள் வருவதற்கு இப்பொழுது நிறைய வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிற காரணத்தால் நீங்கள் பயப்படுற அளவுக்கோ அல்லது வேண்டாத விஷயங்களோ தட்டங்களோ பிரச்சனைகளோ வந்துவிட முடியாது கண்டிப்பாக உங்களை காப்பதற்கும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பதற்கும் அரசாங்கம் அதிகாரிகள் கேட்ட இடத்திலிருந்து கேட்ட பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படி நிறைய வகையில் உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடியவங்களால் மிகப்பெரிய உதவிகள் கிடைத்து இந்த ஆவணி மாதம் மிக சுமூத்தாக போகக்கூடிய மாதமாக இருக்கும் சில பேர்களுக்கு வீட்டுக்குள்ளே ஏதாவது வேலை பார்க்குறது ரிப்பேர் பார்க்குறது கார்களை ரிப்பேர் பார்க்குறது நீண்ட நாளாக வாங்க வேண்டிய நகையை ஒரு ரெண்டு பவுன் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் ஆசைப்படுவது இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதத்திலே உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டு அனுபவீங்கள் மகரம் ராசினியர்களே இந்த மகராசியில் பிறந்தவங்களை பொறுத்தளவு இந்த ஆவணி மாத பலன்களை பொறுத்தளவு சொல்லுகிற போது குறிப்பாக வீட்டுக்குள்ள கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ஏற்ற இறக்கமான மனம் ஒத்துப்போகாத காரசாரமான விவாதங்கள் எல்லாம் வைத்து கொள்ளக்கூடாது முயற்சிகள் செய்து கொண்டே இருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று சொல்லுகின்ற பாதையை நீங்கள் கடைப்பிடித்து உங்கள் பாதையில் நகன்று கொண்டே இருங்கள் அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டே இருங்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழகரகம் முயற்சிகளின் மூலமாக நன்மை கிடைக்கும் அப்படி முயற்சிகள் செய்கின்ற போது உங்களை விட வயதில் முதிர்ந்தவர்கள் யாரென்று தெரியாதவர்கள் இவருடைய உதவிக்கரம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லவர்களுடைய சாகவாசம் வலுவுடையவங்களோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக வராது போன காசு பணம் கையில் சேரும் நல்ல தகவல் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் எட்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிற காரணத்தால் மனச்சிதறல் என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கு இடம் கொடுக்காம ஞாபக ஞாபகசக்தியை ஒருநிலைப்படுத்தி கொஞ்சம் கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க குறிப்பாக சொல்லணும்னா சிவன் கோயிலுக்கு போய் ஒரு அரை மணி நேரம் அஞ்சு நிமிஷம் அங்கே உட்காந்துச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கும்பராசினியர்களை கும்பராசி நேர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் இதை ஏழரை சனின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் எட்டுக்குடையவன் அமர்ந்திருக்கிறார் இந்த அமைப்புகளை பார்க்குற போது இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் செய்வதற்கும் புதிய புதிய விதமான ஒரு வாழ்க்கையை தேடிக் உண்டான அனுசரணைகள் நிறைய கிடைக்கும் இடம் இடம் போவது புதிய இடம் வீட்டை மாற்றுறது அல்லது அலுவலகத்தை விட்டுட்டு வேறு இடத்துக்கு வேலை தேடுறது அதே மாதிரி கடன் வாங்குவது கொடுக்கறது இப்படிப்பட்ட பொருளாதார மேம்பாட்டுக்காக உங்களை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை விஷயத்திலும் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலமாக அமையும் பேசுகிறதில் கவனமாக இருக்கணும் பார்த்து பேசுகிறதில் கையெழுத்து எல்லாம் ரொம்ப உஷாராக இருங்க ஏமாந்து போகாமல் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வாக்குறுதி கொடுத்தா கொஞ்சம் காப்பாற்ற முடியாமல் போகும் தார்மாராக வாக்குறுதி கொடுத்துட்றாதீங்க அதே போல் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பலம் இருக்கிற காரணத்தால் நீங்கள் எங்கு போனாலும் உங்களுக்கு யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள் கிடைக்கும் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகரலாம் மேனம் ராசி ராசிநாதனே ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் வெகுவாக முன்னேற்றத்தை காணும் பத்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஜென்மகேந்திரத்தில் இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக செய்தொழில் முன்னேற்றம் லாபங்கள் வருவது இன்னும் ஒரு கம்பெனி துவங்கலாமா வேறு இடத்துல போய் பிரான்ச் ஓப்பன் பண்ணலாமா இப்படி உங்கள் தொழில் சார்ந்த சிந்தனைகளை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும் சிலவர்களுக்கு கோயில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் சிலவர்களுக்கு பிள்ளைகளின் மூலமாக வரக்கூடிய முன்னேற்றங்கள் நல்ல செய்திகள் சந்தோஷங்கள் வீட்டில் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஏதாவது அஞ்சு பத்து சம்பாதிக்கக்கூடிய மிச்சம் பண்ணக்கூடிய காலச்சூழல் இப்படி உங்களை சார்ந்து உங்கள் வட்டத்திற்குள் இருக்கக்கூடிய அனைத்து மங்களமான சம்பவங்களும் அதற்கு தேவையான பொருளாதார அபிவிருத்திகளும் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல ரொம்ப பிரமாதமாக நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதார அபிவிருத்திகளை ஏற்படுத்தி கொண்டு மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நேர்களை இதேபோல மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்